வணக்கம். மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை வடக்கு மாவட்ட மக்கள் நீதி மய்யம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம். கோவை வடக்கு மாவட்ட மக்கள் நீதி மய்யம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மய்ய மாநில செயற்குழு உறுப்பினர் நடிகை ஸ்ரீபிரியா கலந்து கொண்டார். கோவை துடியலூரில் தனியார் திருமண மண்டபத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் மாநில செயற்குழு உறுப்பினர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் தமிழகம் முழுவதும் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்ப்பது, பொதுமக்கள் பிரச்சினைகளை முன்னெடுப்பது, மேலும் வருகிற உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் 2019 பாராளுமன்ற தேர்தலில் களம் காணுவது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றினர். இந்த செயல் வீரர் கூட்டத்தில் திரைப்பட இயக்குநர் பாரதி கிருஷ்ணகுமார், கவிஞர் புவியரசு, டாக்டர் கணேசன், டாக்டர் டெய்சி, ஆடிட்டர் சுதாகர், பழமுதிர் பிரவீன், மேலும் மாவட்ட மக்கள் நீதிமய்ய கட்சியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவை வடக்கு கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம் நிர்வாகிகள் நாகராஜ், மனோகரன், தீபா, பிரியா ஆகியோர் செய்திருந்தனர். தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் வந்து மக்கள் நீதி மய்யம் அரசியல் வேட்பாளர் இறக்குமா? கண்டிப்பா இறக்கும். அதுக்கு தகுந்தவங்களை தேர்ந்தெடுத்து, சரியானவங்களா தேர்ந்தெடுத்து நிச்சயமா ரெண்டு தேர்தலையும். உங்க மக்கள் நீதி மய்யத்தினுடைய வளர்ச்சி பணி எப்படி இருக்கும் பாக்குறீங்களே? அப்படியே திரும்பி கொஞ்சம் பாருங்க. இது வந்து செயல் வீரர்கள் கூட்டம் மட்டும்தான், பொதுக்கூட்டம் கிடையாது. அதனால நல்ல விதமா நல்ல போயிட்டு இருக்கு, நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, நல்ல மாற்றத்தை உருவாக்க போறோம். உள்ளாட்சி தேர்தலையும் கலந்துப்போம். அதற்கு நிறைய திட்டங்களை எல்லாம் வகுத்து, இப்போ பாரதி சார் மாதிரி இருக்கிறவங்க வந்து அதுக்கானவங்களை சரியாக தேர்ந்தெடுத்து பரிந்துரைப்போம் தலைவர்கிட்ட. நிச்சயமாக வந்து ஒரு பெரும் வெற்றியை வந்து ஒரு முன் உதாரணமாக காமிப்போம். மக்கள் பிரச்சனை ஏன் நீ வெளியேறாமல் இருக்கிறீங்க? மக்கள் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் நீங்கள் அறிவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க தவிர வந்து நீங்கள் வெளியே வந்து களத்தில் இறங்கி இன்னும் ஏன் போராடாமல் இருக்கீங்க? ஏன் நாங்கள் போராடல? நீங்கள் பார்க்கல, நாங்கள் சத்தம் போட்டுக்கிட்டு போராட மாட்டோம். போராட்டம்ங்கிறது மௌனமாக இருக்கும் எங்கள் சைட்லேருந்து. நிச்சயமாக எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் வந்து எங்களுடைய பங்கு இருக்குது. அதற்கான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு முறையும் எங்கள் தலைவர் சொல்கிறது எல்லாம் வந்து ஒரு பிரச்சனையை ஆக்கி பேப்பரில் போடுறீங்களே, போராடவே இல்லைன்னு சொல்கிறீங்க. சமீபத்தில் வந்து கமல் சாருடைய பேச்சை பார்த்தோன்னா திமுக கூட கூட்டணி சேர்ற மாதிரி தான் வந்து அவருடைய பேச்செல்லாம் இருக்குது. அப்படியா? இன்னும் சில பேர் காங்கிரஸோட கூட்டணிங்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணிங்கிறாங்க. நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்கிறோம், அப்புறமா நீங்கள் அதை வந்து ஒப்போடு தெரியப்படுத்துங்க மக்களுக்கு.